முதல்ல பார்க்க போறது நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிற சுவாரஸ்யமான அப்டேட்ஸ், தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தின நமக்கு தெரியாத விஷயங்கள். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம முதல்ல பார்க்க போறது ஹேஷ்டேக் விஸ்வாசம். அஜித்குமார் மெயின் லீட்ல நடிச்சு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற படம் தான் விஸ்வாசம். தமிழ்நாடுல இந்த படத்தோட டிக்கெட் ரிசர்வேஷன் ஸ்பீடா புக்கிங் ஆயிட்டு இருக்கு. பட் தெலுங்குல இந்த படத்தோட ரிலீஸ போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. NTR கதாநாயகோ, F2, வினயா வித்யா ராமானு மூணு பெரிய ஸ்டார்ஸோட படங்களும், ரஜினியோட பேட்டை டப்பிங் ஆகியும் ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தெலுங்குல விஸ்வாசம் படத்தோட ரிலீஸ் January 26th போஸ்ட்போன்ட் ஆகியிருக்கு. ஹேஷ்டேக் விஷால். விஷால் சண்டைக்கோழி 2 படத்துக்கு அப்புறமா அயோக்கியா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்ததா மதகஜராஜா, ஆம்பள படங்களுக்கு அப்புறமா தேர்ட் டைமா சுந்தர் சி டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட மத்த காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் சொல்வாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டேக் தேவ். டெபியூட்டன் ரஜித் ரவிசங்கர் டைரக்ஷன்ல கார்த்தி மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் தேவ். இனிஷியலி December 2018 ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட இந்த படம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால படத்தோட ரிலீஸ் போஸ்ட்போன்ட் ஆயிட்டே இருந்தது. இப்போ February 14th படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி February 14th பாத்தீங்கன்னா வர்மா, 100% காதல்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ இன்னும் என்னென்ன படங்கள் February 14th ரேஸ்ல ஜாயின் பண்ணோம்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹேஷ்டேக் ஜிவி பிரகாஷ்குமார். ஜிவி பிரகாஷ்குமார் அயங்கரன், சர்வம் தாளமயம், 100% காதல் படங்கள்ல இப்ப நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படங்களுக்கு அப்புறமா 4G அடங்காதே, குப்பத் ராஜா படங்கள்ல இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்ததா மணிரத்னம் ப்ரொடியூஸ் பண்ண போற படைவீரன் படத்தோட டைரக்டர் தனசேகரன் படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாக்ஸ் தனசேகரன், மணிரத்னம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மத்த காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக் சிபி சத்யராஜ். சிபி சத்யராஜ் சத்யா படத்துக்கு அப்புறமா ரங்கா, மேயூன் படங்கள்ல இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா மதுபான கடை படத்தை டைரக்ட் பண்ண கமலக்கண்ணன் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் SR பிரபு ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அதுல்யா அண்ட் ஆண்ட்ரியா ஃபீமேல் லீடா நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்க கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஒரு விஷயத்தை ஈஸியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மீடியம் தான் சோசியல் மீடியா. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சோசியல் மீடியால இப்போ வைரலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க இன் ஹேஷ்டேக் சோசியல் மீடியா அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டேக் அசுரன். வெற்றிமாறன் தனுஷ் காம்பினேஷன்ல அடுத்ததா உருவாக போற படம் தான் அசுரன். கலைப்புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்றாரு. வழக்கமா வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் காம்பினேஷன்ல உருவாகிற படங்கள் ரொம்ப பொறுமையா 2-3 இயர்ஸ் டைம்ல உருவாகும். ஆனா அசுரன் படத்தை ரொம்ப ஷார்ட் டைம்ல முடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்க January 3rd ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹேஷ்டேக் விஜய் சேதுபதி. சீதகாதி படத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதி நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தான் சூப்பர் டீலக்ஸ். ஆரண்ய காண்டம் படத்தோட டைரக்டர் தியாகராஜா குமார ராஜா 8 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா டைரக்ட் பண்ணிருக்கிறதுனால ஃபேன்ஸ் மத்தியில இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. டிசைனர் கோபி பிரசன்னா படத்தை பார்த்துட்டு தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கு. ஹேஷ்டேக் K13. அருள்நிதி, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மெயின் லீட்ல நடிச்சு SP சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற படம் தான் K13. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாகிற இந்த படத்தை பரத் நீலகண்டன் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் கேமியோ ரோல் பிளே பண்ணிருக்காரு. தர்புகா சிவா மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. K13 போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி சம்மர் வெக்கேஷனுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஹேஷ்டேக் சிவகார்த்திகேயன். ஆக்டர் சிவகார்த்திகேயன் கடா படம் மூலமா ப்ரொடியூசரா மாறியிருக்காரு. அடுத்ததா ரியோ ராஜ் மெயின் லீட்ல நடிக்கிற அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. டெபியூட்டன் கார்த்திக் வேணுகோபால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்துல ஸ்டார்ட் பண்ண இந்த படத்தோட வேலைகள் 15% கம்ப்ளீட் ஆயிட்டதாகவும், 2019 செகண்ட் ஹாஃப்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ஹேஷ்டேக் வரலட்சுமி சரத்குமார். வரலட்சுமி சரத்குமார் வெல்வெட் நகரம், கண்ணீராசி, நீயா 2 நிறைய படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க. இப்ப அடுத்ததா டேனிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாரு. சந்தானமூர்த்தி டைரக்ட் பண்ற இந்த படத்துக்கு சந்தோஷ் தயாநிதி மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா வரலட்சுமி சரத்குமார் அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க.